திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, தலைப்பிலிருந்தே தொடங்குவோம். திமுகவுக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, பலவீனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன். சிஎம் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, மடல் எழுதியிருக்காரு அவங்களோட கட்சி தொண்டர்களுக்கு. அதில் ஒரே ஒரு பேரா மட்டும் வைக்கிறேன், மூணாவது பக்கத்தில். பழிவாங்கும் போக்குடன் பச்சையாக அரசியல் செய்யும் பாஜக அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதன் தோழமை கட்சிகளுக்குமான வெற்றியை எளிதாக்கி வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேற்று வந்து அவரும் திரு ஆர் எஸ் பாரதியும் பேசும்போது ஆளுநர் வந்து ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார், இப்போது அமலாக்கத்துறையும் அதோட சேர்ந்திருக்கு, அதனால எங்களுடைய தேர்தல் வெற்றி வந்து ரொம்ப எளிதுன்னு சொல்கிறாங்க. உங்க அப்சர்வேஷன் என்ன இதுல? அனைவருக்கும் வணக்கம். இது வந்து சாதகமா பாதகமான ரெண்டும் இல்லைன்னு சொல்லுவேன். எப்போ அதனுடைய இம்பாக்ட் இருக்கும் என்றால், இப்ப செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது, நீதிமன்றம் அவரை கைது செய்தது சரி, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும், உச்ச நீதிமன்றத்தில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு செட்டில்டு லா என்னன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தது மிகச்சரி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுல இன்னொன்று என்னன்னா, திமுகவினர்களே வந்து இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக அமைச்சர்களோ தலைமையோ நடந்து கொண்டதற்கு வருத்தம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் இந்த குற்றத்தை முன்னெடுத்து வைத்தவரே வந்து அப்போதைய துணை எதிர்கட்சி தலைவர், இப்போதைய முதல்வர் தான். அதனால வந்து அந்த எந்த இடத்துல குற்றம் பண்ணார்கள் என்பதை பார்க்க வேண்டும், அதுதான் ஒரு முக்கியமான பார்வை. இதே பொன்முடி அவர்களிடையும் பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு. இந்த நீதிமன்றத்தில் தன்னுடைய தன்னை விடுவிக்கிற ஒரு மனு செய்திருந்தார், உயர் நீதிமன்றம் அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாது என்று ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி, எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்ததுன்னு தெரியல, அந்த தீர்ப்பு வந்தது விடுவிக்க முடியாது. சாரி, 6-ஆம் தேதி அதான் ஒரு கிட்டத்தட்ட 10-15 நாளுக்குள்ள வந்தது அந்த தீர்ப்பு வந்தது, அவரை விடுவிக்க முடியாது என்று. சோ இது எல்லாமே வந்து ஒரு நீதிமன்றம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்காக தான் இருக்க தவிர, இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக சொல்லலாம். ஆனால் அங்க கூட நாங்கள் நேர்மையானவர்கள், ஒரு தவறும் செய்யவில்லை என்று இதுவரைக்கும் எந்த தலைவரும் சொல்லல. திமுகவும் சரி, திமுக சார்பு தலைவர்களும் சரி, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயுமே நாங்கள் எந்த தவறையும் செய்யவில்லை என்று யாருமே சொல்லலாம். முதல்வர் சொல்லியிருக்காரு, நான் முதல் பேராகிராஃப் படிச்சேன் இல்லையா, மூணாவது பக்கத்துல இரண்டாவது பேராகிராஃப் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டுமன்றி பாஜகவின் மதவாத ஜனநாயக விரோத எதேச்சிகார தன்மையை கொள்கை பூர்வமாக எதிர்க்கின்ற கட்சியினர் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகிய அமைப்புகளை ஏவி விடுவதும், எதிர்கட்சி வரிசையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் பாஜகவுக்கு தாவி வந்தால் அவர்களுக்கு புனித நீர் தெளித்து புண்ணியவான்கள் ஆக்கி விடுவதும் நாடறிந்த ரகசியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சார். அதான் இந்த விமர்சனத்தை முதல்வர் வைக்கும் போது அவர் தன்னைத்தானே வந்து ஒரு விமர்சனம் வைத்துக் கொள்கிறார். 2017 வாக்குல வந்து 2016-17 வாக்குல செந்தில் பாலாஜியை பற்றி முதல்வர் தான் சொன்னார். அப்ப அவர் புனிதர் ஆகிவிட்டாரா திமுக வந்த ஏற்பாடு? இந்த கேள்வி எழும். அதனால்தான் சொல்றேன், இது வந்து சாதகமா பாதகமா, திமுகவுக்கு பலம் சேர்க்குமா பலவீனம் அடையுமானா, இப்போதைக்கு ஒரு சின்ன சறுக்கல் செந்தில் பாலாஜி விஷயத்துல திமுகவுக்கு சறுக்கல் வந்திருக்கு. பொன்முடி அவர்கள் விவகாரத்திலையும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் விவகாரத்திலையும் சரி, நீதிமன்றத்தினுடைய செய்கைகள் எப்படி இருக்கு, அதுல தண்டனைக்குரியவர்கள் இவர்கள் குற்றவாளிகள் என்று ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தால் அப்பொழுது அவர்களுக்கு பெரிய சறுக்கலாக இருக்கும். அது இல்லை, மாற்றாக இல்லை, அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று வந்தால் அவர்களுக்கு பலமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து இது பலம் பலவீனம் என்று சொல்வதே வந்து ஒரு ஓரளவுக்கு அவர்கள் தங்களுடைய பயத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் பலவீனமும் கிடையாது, பலமும் திமுகவோட பயத்தையா, திமுக தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறது தான் பாக்குறேன். ஏன்னா என்ன பயம், சோதனைகள்ங்கிற பயமா, மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷன் உருவாகுதேங்கிற பயமா, எலெக்ஷன் ஃபெயிலியர், தேர்தல் தோல்விங்கிற பயமா, எந்த பயத்தை வெளிப்படுத்துறாங்க சார்? மக்கள் பெர்செப்ஷன் தான். நான் இதனால தேர்தல்ல ஒரு பாதகம் நடக்கும்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கல. ஆஸ் லாங் அஸ் த கூட்டணி இன்டாக்டா இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு இந்த தேர்தல் அரசியலில் இது ஒரு பெரிய சறுக்கலை ஏற்படுத்துமானா, இட் வில் ஆட் ஒன் மோர் ஸ்ட்ரா டு த கேமல், அவ்வளவுதானே தவிர, மற்றபடி இருக்கக்கூடிய அதிருப்தி என்ன இருக்கோ அதனோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் ஏறும் இந்த மாதிரி அவர் மேல நடவடிக்கை வரும்போது. என்னன்னா, செந்தில் பாலாஜி விஷயத்துல வருமான வரித்துறை வந்தபோது அவர்களை தாக்கியது, பிற்பாடு அமலாக்கத்துறை வந்தபோது கோஆபரேட் பண்ணாம ஹேபியஸ் கார்பஸ் போட்டது,
அந்த ஹேபியஸ் கார்பஸ் இல்ல வந்து வெற்றி பெறுவோம் அது ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் வந்த போது அதுக்கப்புறம் மூன்றாவது நீதிபதி விசாரித்த போது இதில் எந்த தவறும் இல்லை என்று. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல மாறலாம் அதை பத்தி நான் பத்தி கேட்கல, இப்பொழுதுக்கு செட்டில்டு லா என்றால் இதுதான், இது மாறிச்சுன்னா வேற விஷயம். இப்போதுக்கு அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கையில் பழிவாங்குதல் எதுவும் இல்லை என்று நீதிமன்றம் ஒரு அச்சாரம் கொடுத்திருக்கு. அப்போ இந்த வாதம் வந்து ஒரு பெரிய அளவுல எடுபடாதுன்னு நான் பார்க்கிறேன். பாரபட்சம்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல திமுக உள்ளிட்ட கண்டிப்பா எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டே அவங்களுக்கு அவர்கள் அவர்களை சார்ந்து வரும்போது பாரபட்சம் என்று சொல்வார்கள். எதிர்கட்சியில வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அதனால அவங்க மேல பாரபட்சம் காமிப்பாங்கன்னுவாங்க. இப்போ இது வந்து இதை நம்ம வந்து ஒரு அரசியலாக பார்க்க போனால் கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து கேட்போம் ஏன் அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கலன்ட்டு. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல அதனால எம்எல்ஏ எடுக்க கூடாதுன்னு கேட்கறதுலதான் நான் தவறு சொல்றேன். சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பாக அமலாக்கத்துறை அமைப்பு இருக்கா சார்? இது அமலாக்கத்துறை என்பது வந்து உங்களுக்கு நீதிமன்றத்தினுடைய ஒரு பார்வையின் கீழ் வருகிறது. த மொமெண்ட் அவங்க அரெஸ்ட் பண்ண பிற்பாடு 24 மணி நேரத்திற்குள் அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ஒரு நீதிமன்ற காவலில் எடுக்க வேண்டும். ஒருவரை கைது செய்தார்கள் என்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தவறாக செய்தார், அவர்களுக்கும் தண்டனை உண்டு. வேற எந்த சட்டத்திலையும் அது கிடையாது. ஒரு நீங்க சிபிஐ சட்டத்திலையும் ஆட்டோ இல்ல ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லயும் ஆட்டோ நீங்கள் வந்து கைது தவறான கைது செய்தோம் என்பதனால அந்த ஆபீசருக்கு வந்து தண்டனை கிடையாது. அவர்கள் நீங்க இல்ட்ரீட் பண்ணீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னா தான் பண்ணலாமே தவிர, இல்ல என்ன விட்டு கேஸ விட்டு குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர, நீங்கள் தண்டனை செய்தீர்கள் அந்த என்னை தவறாக கைது செய்தீர்கள் அதனால அந்த கைது செய்த காவல் அதிகாரி நீங்கள் வந்து 2 காலம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தில் கீழே ஒன்றிதான் இருக்கு. அமலாக்கத்துறைக்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஆக்ட் அது. அதனால அமலாக்கத்துறை அந்த பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் செய்யும் பொழுது அவர்கள் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் மிகப்பெரிய அளவுல வராங்க. அதனால அவர்கள் கண்டிச்சிருக்கே நீதிமன்றம் கண்டிச்சிருக்கே அமலாக்கத்துறை. சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, மதுபான கொள்முதல்ல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்க. அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். அமலாக்கத்துறை தன் மீது சாமானிய மக்கள் நம்பிக்கை கொள்ளும்படி நடந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நியாயமாக நடத்தப்படும் சோதனைகளை கூட மக்கள் சந்தேகப்படக்கூடும். எப்போதும் அச்சத்தை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்காதீர்கள். எல்லோருமே குற்றவாளிகள் அல்ல. ஒரு நடவடிக்கைக்கு முன்பு அங்கு ஏற்கனவே குற்றம் நடந்ததை உறுதி செய்து கொண்டு களம் இறங்குங்கள். பீதியை ஏற்படுத்தாதீங்க, அச்சத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஏன்னா மாநில அரசு அதிகாரிகளை வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் முதல்வருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுப்பதற்கு அச்சுறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபில் வந்து வாதாடுறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஸ்டேட்மெண்ட். பீதியை ஏற்படுத்தாதீங்க, அச்சத்தை ஏற்படுத்தாதீங்க சார். அப்படின்னு பார்க்க போனா இன்றைக்கு உயர் நீதிமன்றம் எடப்பாடி அவர்களுடைய கேஸ்ல வந்து ஒரு ஆட்சி மாறித்தினால் நீங்க வந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கை எடுப்பதோ இல்ல கேஸ் போடுவதோ நீதிமன்றத்தினுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுவதோ ஒரு ஸ்ட்ரிக்சர் கொடுத்திருக்காங்க. சோ நீதிமன்றம் என்பது தவறு நடக்கும் இடத்தில் ஸ்ட்ரிக்சர் கொடுப்பதோ கண்டிப்பதோ அவர்களுடைய இது. ஆனா இந்த அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி நடக்குது அங்கதான் நீங்க பாக்கணும். நீங்க வந்து 90% இந்த மாதிரி ஸ்ட்ரிக்சர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா யூ கேன் சே தட் அவங்க வந்து அத்திமீறாங்கன்ட்டு. ஒரு 1000 கேஸ்ல ஒரு கேஸோ இல்ல 100 கேஸ்ல ஒரு கேஸோ அந்த மாதிரி நடக்கும்போது தவறு நடக்கலாம் நான் இல்லை சொல்ல, ஆனால் அது பழிவாங்குதலுக்கு ஒன்றிதான் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்னா இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தின கண்காணிப்பில் வந்திருக்கக்கூடிய பல விஷயங்களில் அமலாக்குத்துறை வைத்த வாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சரி, அதே நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, உச்ச நீதிமன்றம் தான் கண்டிச்சிருக்கு. சரி, அடுத்த சுற்றலையும் கார்த்திகேயன் எத்தனை கேஸ்ல கண்டிச்சிருக்கு அதுதான் கேள்வி. பொதுவா அமலாக்கத்துறைக்கான உச்ச நீதிமன்றத்துடைய கருத்தோ உத்தரவோ அப்சர்வேஷனோ அமலாக்கத்துறை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து தான். நீங்க ஏன் ஒரே ஒரு இயக்குநரை வச்சு வேலை வாங்கிட்டே இருக்கீங்க? மீண்டும் மீண்டும் ஏன் பதவி நீட்டிப்பு கொடுக்குறீங்க? அவரை ஒருத்தர் தான் நீங்க அமலாக்கத்துறையே இயக்க முடியுமா? அவர் ஒருவேளை வந்து வேலையை விட்டு போயிட்டார்னா, அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுட்டார்னா, அமலாக்கத்துறையை செயல்படுத்தவே முடியாதா அப்படின்னு கடந்த வாரம் தான் உச்ச நீதிமன்றம் கேள்வி மேல கேள்வி கேட்டுச்சு. அது அமலாக்கத்துறை மேல எழுப்பப்பட்ட பார்வையா இல்ல அந்த அதிகாரத்தில் வைத்தவர்கள் மேல வைக்கப்பட்ட பார்வையா? சோ டிஸ்டிங்ஷன் முக்கியம்.
அமலாக்கத்துறையே அந்த மேல துறை மேலேயே ஒரு அந்த வைக்கப்பட்ட அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை இயக்குனர் பதவி நீட்டிப்பு செய்தவர்கள் மீதும் கேட்கப்பட்ட கேள்வி, அந்த பதவி நீட்டிப்பை ஏற்றுக்கொண்டு பொறுப்பில் இருந்த அந்த அதிகாரிக்கும் கேட்கப்பட்ட கேள்விதான். தார்மீக பொறுப்பேற்று பதவி நீட்டிப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். கார்த்திகேயன் முக்கியமாக இந்த கேள்வி எழுப்பப்பட்டது, அங்க அவர் யாரை அவரை அந்த பதவியில அமர்த்தினார்களோ, யார் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார்களோ, அவருக்கு ரெண்டு முறையோ மூன்று முறையோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன். ஓகே.